வணக்கம். சபா நியூஸ் தமிழுக்காக ஜான்சி. புதிதாக கட்டப்பட்ட வீட்டு உரிமையாளர் மீது நிலுவைத் தொகை 10 லட்சம் ரூபாய் வழங்காமல் மோசடி செய்ததாக கட்டிட மேஸ்திரி சந்திரசேகரன் என்பவர் ஈரோடு எஸ்பியிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்ற கட்டிட மேஸ்திரி தன்னுடன் பணியாற்றும் கூலி ஆட்களுடன் ஈரோடு எஸ்பி சசிமேகனிடம் பரபரப்பு புகார் அளித்தார். அந்த புகார் மனுவில், நான் கடந்த 2 ஆண்டுகளாக கட்டிட பணிகளை ஆர்டர் எடுத்து ஆட்களை வைத்து செய்து வருவதாகவும், இந்நிலையில் ஈரோடு இந்திரா நகர் அமிர்தா பால்பண்ணை ரோட்டைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் பொன்னம்பலம் என்பவர்கள் என்னை அணுகி அவரது வீட்டினை வரைபடத்தில் உள்ளது போல கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டார். இதற்காக வீடு கட்டுவதற்கு கட்டுமான பொருட்களுடன் சேர்த்து சதுரடிக்கு ரூபாய் 1200 எனவும், கடை மற்றும் பார்க்கிங் பகுதிகளுக்கு ரூபாய் 1650 எனவும் வாய்வார்த்தையில் உறுதிப்படுத்தி கொண்டு கட்டுமான பணியினை மேற்கொண்டேன். ராதாகிருஷ்ணன், அவரது மகன் சீனிவாசன் ஆகியோர் 25 தவணையாக தனது வங்கிக் கணக்கில் 32,22,525 செலுத்தினர். அதனை நான் பெற்றுக்கொண்டேன். மேலும் அவர்கள் கொடுத்த வரைபடத்தை விட 518 சதுரடி அதிகமாக உள்ளதை தெரிவித்தேன். இதற்காக அவர்கள் எனக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை 10,35,000 கொடுத்து கணக்கு முடிப்பதாக தெரிவித்தனர். ஆனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் ஏமாற்றி வருவதுடன் கொலை மிரட்டலும் விடுத்து வருகின்றனர். எனவே உரிய முறையில் விசாரணை நடத்தி எனக்கு பாக்கி தொகையை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். சந்திரசேகரன், என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா எலும்பூருங்க. நான் ஈரோட்டில் வந்து ஒரு பில்டிங்கை வேலை செஞ்சுட்ருக்கேன், கட்டுமான பில்டிங் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டி ஒரு பேர் ராதாகிருஷ்ணன். ஒரு பில்டிங் நான் வேலை செஞ்சுருக்கேன் வந்து ஃபஸ்ட்டு பிளான் கொடுத்தது வந்து ஏரியா எனக்கு பெரிய தெரியல, சில ஆல்ட்ரேஷன் இருக்குது. அதில் வந்து நான் இப்போ அந்த ஒரு பிளான் கொடுத்தது வச்சு நான் வேலையை ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு அப்ரோச்சில் எக்ஸ்பென்ஸ் போட்டு பண்ணிச்சுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 518 சதுரடி வேலையை முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 518 சதுரடி அதிகமாக வருது நான் கொடுத்த பிளானுக்கு மேலே. அதுக்கு வந்து நான் ஸ்கொயர்ஃபீட்டை அளந்து எனக்கு கணக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னது வந்து ஆனால் பில்டிங் ஸ்கொயர்ஃபீட்டை அளக்கிறதே வரமாட்டேங்கிறது. எனக்கு 10,30,000 பணம் பில்டிங் இருக்குது, அதை அளந்து கணக்கு கொடுங்க, நான் வேலை முடிச்சுறேன், பணம் தர முடியாது, எங்கள் எங்கே போய் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு ஆள் வச்சு வேலை செய்கிறாரு. அதை கேட்டதுக்கு நீங்கள் அங்கே எங்கே போய் என்ன பண்ண முடியும், நான் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அதனால் ஷோரூம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு வாரம் இன்னைக்கு நாளைக்குன்னு இழுக்கடிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கலக்க முடியாது, நீ நான் கோர்ட்டில் பார்த்துக்க, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் அளந்து கொடுத்து வரவே இல்லை. இதனால் என்னென்ன பிரச்சனை இருக்குது? இதனால என்ன, ஆல்ரெடி வீட்டு முன்னாடி எல்லாம் வந்து சத்தம் போட்டுருக்கோம், மெட்டீரியலோடு பண்ணிட்டுருக்கேன். அது லேபர் எல்லாமே வந்து வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போடுறாங்க, ரொம்ப மனவாக இருக்குது, நைட்டாக தூக்கமே இல்லைங்க. மேற்கொண்டு அப்புறம் இங்கே வந்து கை விட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது எனக்கும் வந்து தெரியல.